எனக்கு உடனே எனக்கு இதுலேருந்து ரெமடி வேணும் இந்த வழி எனக்கு குறையணும் எனக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபடுறாருந்தான் உங்களுடைய உணவு வந்து ஒரு எண்பது பெர்சன்ட் உணவு என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு தான் இருக்கணும் வாழைத்தண்டு முள்ளங்கி வேக வச்சது எடுத்துக்கங்க பச்சையாக சாப்பிட்றதுக்கு காரம் அடிக்கும் வேக வச்சது எடுத்துக்கங்க வெள்ளரி எடுத்துக்கங்க இந்த மூன்று காய்களும் அதாவது வெள்ளரி வாழைத்தண்டு முள்ளங்கி இந்த மூன்று காய்களை வந்து எண்பது பர்சன்ட் உணவில் இருக்கணும் மீதி இருபது பர்சன்ட் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளாகவே உங்களுடைய அந்த கல் கரைஞ்சி வெளியில் போகிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது மூலிகை பவுடர் ரெண்டு எடுக்கணும் அதோடு சேர்ந்து எலுமிச்சம் ஜார் ஜூஸ் எடுத்துக்கணும் மூன்றாவது விஷயம் வந்து ஸோ முள்ளங்கி வெள்ளரி வாழைத்தண்டு இந்த மூன்றையும் வந்து எண்பது பர்சன்ட் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நலமுடன் வாழ்வம் நேர்களுக்கு அன்பழகன் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் தான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கரைக்கிறது அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயமான இது வந்து கே அது அங்கே ஒருத்தர் சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்னு எதோ சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நமக்கு சித்தர்கள் கொடுத்த மூலிகைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் வந்து வீட்டு அருகிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய மொழி வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் ஸோ மளிகை கடை இதை அதாவது ஒரு நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும் நாங்கள் நீங்கள் வாங்கி ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழிகள் தான் ஸோ இந்த மொழிகளுடைய தன்மை பார்த்திங்கன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெயில் காலத்துலேயும் நம்ம ரெஃபர் தான் பண்ணுறோம் நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறது ரெண்டாவது ஸோ ரெஃபர் தான் பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்குது இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இப்படி வாங்கி பயன்படுத்தினவங்க வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் மக்கள் இதிலிருந்து அந்த கல் உடஞ்சி வெளியில் போயிடுச்சு கரைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய இந்த மூலிகைகளை பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருநெருஞ்சி பெருநெருஞ்சல் முள் பவுடரும் ஸோ அதோடு சேர்ந்து சிறுபீலையும் சிறுநெருஞ்சிலும் நல்லா வேலை செய்யும் சிறுநெறிஞ்சலை காட்டிலும் பெருநெருஞ்சில் வந்து இன்னும் அதிகமான ஒரு உடைக்கிற வேலையே செய்யக்கூடியது இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஸோ இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து ரெண்டு வேலைக்கு எடுத்துக்கலாம் ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் காலையிலையும் நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்படி எடுத்துட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து இந்த கல் உடையிறது அது வந்து யூரின் வழியாக உங்களுக்கு துகள்களாக வெளியில் வர்றது டஸ்ட்டாக வெளியே வர்றது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நாள்லேயே காண முடியும் ஸோ இந்த மூலிகள் ரெண்டு மட்டும் எடுத்தால் போதுமா அப்படின்னா இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது அதையும் சேர்ந்து கடைப்பிடிக்கும்போது தான் உங்களுக்கு ரெண்டொரு நாள்லேயும் வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு தினமும் ஒரு எலுமிச்சம்பழமாவது நீங்கள் ஜூஸ் எடுக்கணும் ஒரு எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஊற்றி ஜூஸ் எடுக்க முடியும் அதில் வந்து மிதமான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை ரொம்ப அதிகமாக வச்சுக்க கூடாது மிதமான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அது எடுத்துக்கிட்டி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த கல் வந்து கரைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து அஞ்செம்எம் இல்லை ஏழு எம்எம் பத்து எம்எம் எதுவாக இருந்தாலும் சரி அது இலகுவாக கரைஞ்சு நீங்கள் வெளியில் போகிறத கண் கூட பார்க்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அதோடு சேர்ந்து உணவு முறைகளில் நீங்கள் வந்து எனக்கு உடனே எனக்கு இதுலேருந்து ரெமடி வேணும் இந்த வலி எனக்கு குறையணும் எனக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபடுறாருந்தான் உங்களுடைய உணவு வந்து ஒரு எண்பது பர்சன்ட் உணவு என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு தான் இருக்கணும் வாழைத்தண்டு முள்ளங்கி வேக வச்சது எடுத்துக்கோங்க பச்சையாக சாப்பிட்றது காரம் அடிக்கும் வேக வச்சது எடுத்துக்கோங்க வெள்ளரி எடுத்துக்கங்க இந்த மூன்று காய்களும் அதாவது வெள்ளரி வாழைத்தண்டு முள்ளங்கி இந்த மூன்று காய்களும் வந்து எண்பது பர்சன்ட் உணவில் இருக்கணும் மீதி இருபது பர்சன்ட் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளாகவே உங்களுடைய அந்த கல் கரைஞ்சி வெளியில் போகிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது மூலிகை பவுடர் ரெண்டு எடுக்கணும் அதோடு சேர்ந்து எலுமிச்சம் ஜார் ஜூஸ் எடுத்துக்கணும் மூன்றாவது விஷயம் வந்து ஸோ முள்ளங்கி வெள்ளரி வாழைத்தண்டு இந்த மூன்றையும் வந்து எண்பது பெர்சன்ட் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுடைய இந்த கிட்னி கல்லுங்கிறத கரைஞ்சி வெளியில் போகிறத நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா நன்றி